நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பன் டிவி. வணக்கம் தலைவரே. வணக்கம் பா. உங்களை பத்தி எதிர்கட்சிக்காரங்களா உலக அறிவு இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அதை நீங்க பொய் நிரூபிக்க இந்த உலக வரைபடத்துல இந்தியா எங்க இருக்குன்னு காட்டுங்க. ஐயோ, இந்தியாவா? எங்க இருக்குன்னே தெரியலையே. சரி, சமாளிப்போம் தலைவரே. உயிரே போனாலும் என் தாய் நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். வேற ஏதாவது ஒரு கேள்வி கேளுப்பா. உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க சரி, ஆனா அதை விட்டுட்டு நீங்க இப்படி கேப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி என்ன நான் பெருசா கேட்டேன்? சும்மா சுத்திட்டு இருந்த என் பையனுக்கு இன்ஜினியர் பட்டம் கிடைக்குமான்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? உங்களுக்குலாம் ஓட்டு போட்டோம்ல, குத்தம்னாலா குத்தம். இருந்தும் நீங்க ஏன் அந்த டாக்டர் பட்டத்தை வேணாம்னு சொன்னீங்க? எனக்கு ஊசி போட தெரியாதுலப்பா. அதான் வேலைங்க. உங்களுக்கு கட்சியில பதவி கிடைச்சிருவோம், ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, அந்த ஆட்டத்தை அரங்கேற்றதுக்கு நல்ல சபா ஒண்ணு தேடிட்டு இருக்கேன். தெரிஞ்சா சொல்லுங்க, ஃப்ரீ டிக்கெட் தரேன். ஆமா, இவர் பெரிய நயன்தாரா ஆட்டத்தை பக்கம் வந்துட போறானுங்க. உங்க ஒவ்வொரு பேட்டிலுமே வன்முறைக்கு இடம் கிடையாதுன்னு அடிக்கடி சொல்றீங்களே, அது ஏன்? கட்சியில ஏற்கனவே எல்லாருமே ரவுடிகளா இருக்கிறதுனால புதுசா வர ரவுடிகளுக்கு இடம் இல்ல. அதான் ரொம்ப கஷ்டம். மரம் நடுவுலாக்கு வந்துட்டு நீங்க இடையில கோச்சிட்டு போனீங்க. பின்ன என்ன தம்பி, மரம் நடுவுலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து செடியை நடசனும், கோபம் வராதான? ஐயோ, இவ்வளவு அறிவா பேசுற நீங்க, ஏன் இப்படி அறிக்கை விட்டீங்க? என்ன அப்படி அறிக்கை தப்பா விட்டுட்டேன்? கட்சியில ஏற்பட்டுள்ள விரிசலை தடுக்க சிறந்த கட்டிடக்கலை வல்லுநரை வச்சு சரி செய்யலாம்னு சொன்னேன். இது தப்பா? ரொம்ப சரி. அதெல்லாம் சரிங்க, குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னா ஏன் அப்படி வச்சீங்க? பினாமின்னு ஒரு பேர் வச்சது ஒரு குத்தமா? சுனாமின்னு வச்சு உன தூக்கிட்டு போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டு போண்டா. இதுக்கு மேல முடியாது, பேட்டியை முடிச்சிருவோம். தலைவரே, உங்க பேட்டிக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் எழுந்திரிச்சு நிப்போமா? இந்த பாட்டு சூப்பரா இருக்கேப்பா, ஏன் என்ன ரீமிக்ஸ் பண்ணவே இல்ல? தலைவரே, இது தேசிய கீதம். தேசிய கீதமா? என்னன்னே தெரியலையே. சரி, நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிருவோம். வரட்டுமா தம்பி. ஜெய் ஸ்ரீராம். சி, ஜெய் ஹிந்த். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னை மனவளர்ச்சி கொண்டியோர் சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஒரு ஆசிரியரோட சொந்த முயற்சினால நடத்திட்டு வராங்க. இந்த பள்ளியில 20க்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி கொண்டிய மாணவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன். இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உதவி செய்ய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.